சோறு போகிறதையவங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் 2000 ஒரு ஜாப்பனீஸ் ஆக்ஷன் த்ரில்லர் ப்ளஸ் மேபி ஸ்லாஷர் எப்படி வேணால் எடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ அப்படிப்பட்ட ஒரு படமாக வெளிவந்த பேட்டில் ராயல் அப்படிங்கிற படத்துடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேட்டில் ராயல் இந்த படத்தோட ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில முக்கியமான விஷயங்கள் இந்த படத்தை பற்றி நான் சொல்லிடுறேன். 2000 இந்த படம் ரிலீஸ் ஆகியிருந்தாலும், ஜப்பானில் ரிலீஸ் ஆகியிருந்தாலும், இந்த படம் பல உலக நாடுகளில் வந்து தடை செய்யப்பட்ட படமாக இன்னமும் இருக்குது. இன்னமும் ஒரு சில நாடுகளில் இந்த படம் ரிலீஸ் ஆகாமல் தான் இருக்குது. அமெரிக்காலே பார்த்தீங்கன்னா 10 வருஷம் கழித்து தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் டு வீடியோ அப்படிங்கிற இதுவாக வந்து டைரெக்டாக ஒரு டிவிடி ரிலீஸ் அந்த மாதிரி கொண்டு வந்தாங்க. தியேட்டர்ஸில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடலை. ஸோ 10 வருஷம் கழித்து தான் அமெரிக்காலே இருந்து ரிலீஸ் ஆச்சு. ஏன்னா 2000 இந்த படம் வரும்போது இந்த படத்தில் நடித்த முக்காவாசி ஆக்டர்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட 15-18 வயசுக்குள்ளே இருந்த ஆக்டர்ஸ் தான், எல்லாருமே மைனர் ஆக்டர்ஸ். ஸோ அந்த மைனர் ஆக்டர்ஸ்குள்ளே நிறைய ஹாரர், அதாவது ஹாரர் அப்படின்னும் போது நிறைய கொலை வெறியை தூண்டுற மாதிரி, ஏன்னா இந்த படம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரே வெட்டுக்குத்து, ஒருத்தர் ஒருத்தரை கொலை பண்ணுறது, இப்படி தான் அந்த கதையே அப்படி தான். ஸோ அந்த மாதிரி மைனர் ஆக்டர்ஸை யூஸ் பண்ணி இந்த படத்தை வந்து அவங்க எடுத்திருக்காங்க அப்படின்றதுனால டைரக்டர் மேலே நிறைய குற்றச்சாட்டு, அதே மாதிரி உலக நாடுகள் பலவற்றிலும் இந்த படத்தை வந்து தடை செஞ்சு இந்த படத்தை ரிலீஸே பண்ணக்கூடாது எங்கேயுமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு படம் இது. ஸோ இந்த படத்தை நீங்கள் எல்லோரும் பார்க்குறதுக்கு முன்னாடி எப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு பார்க்கணும் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்லிட்டேன். ஸோ இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்க்கலாம். படத்துடைய ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு காலேஜ் ஒரு ரீயூனியன் மாதிரி, ஃபேர்வெல் மாதிரி நடக்குது. ஸோ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அந்த காலேஜ் முடிக்கிறாங்க. காலேஜ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பஸ்ஸில் வந்து எல்லாருமே ட்ராவல் பண்ணுறாங்க. எங்கே ட்ராவல் பண்ணுறாங்கன்றது நம்ம காட்டில். இது வந்து ஒரு டிஸ்டோப்பியன் மூவி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிஸ்டோப்பியன் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய ஜானர் இருக்குது. அப்போகாலிப்டிக் ஜானர், டிஸ்டோப்பியன் ஜானர் அப்படின்லாம் நிறைய சொல்லுவாங்க. டிஸ்டோப்பியன் அப்படின்னா அது வந்து ஃப்யூச்சரில் நடக்கிற மாதிரி ஒரு கதை அப்படின்றதா நமக்கு சொல்லுவாங்களே தவிர, எந்த வருஷத்தில் நடக்குது என்ன ஃப்யூச்சர் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு சொல்ல மாட்டாங்க. ஃப்யூச்சரில் டிஸ்டோப்பியன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஃப்யூச்சரே பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது, நாசமாக போயிருக்கும். ஸோ நிகழ்காலத்தில் பண்ணவங்களுடைய வேலையினால் ஃப்யூச்சர் நாசமாக போயிருக்கும். அந்த நாசமாக போன ஃப்யூச்சரில் நடக்கிற கதையை தான் வந்து டிஸ்டோப்பியன் ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, டிஸ்டோப்பியன் கான்செப்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு டிஸ்டோப்பியன் ஃப்யூச்சரில் நடக்கிற ஒரு கதையாக தான் இதை காட்டுறாங்க. ஸோ இவங்கெல்லாம் காலேஜ் படித்து முடிச்சுட்டு ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறாங்க. பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது எல்லாருக்குமே வந்து ஏதோ ஒரு உணவு வழங்குறாங்க. ஸோ உணவு வழங்கி கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா பஸ்ஸில் இருக்கிற எல்லாருமே வந்து மயங்கி விழுந்துடுறாங்க. திடீர்னு எழுந்து பார்த்தா ஏதோ ஒரு மிகப்பெரிய தீவு. அந்த தீவுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 40 ஸ்டூடெண்ட்ஸ் அந்த பஸ்ஸில் வந்தாங்க. அந்த 40 பேரையும் அந்த தீவுக்குள்ளே அடைச்சி வச்சுருக்காங்க. ஸோ திடீர்னு பார்த்திங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய வாத்தியார் ஒருத்தர் வர்றார். அந்த ஸ்கூல்லேயே, அந்த காலேஜ்லேயே பார்த்திங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்டூடெண்ட்ஸாக டீச்சராக இருந்த ஒரு வாத்தியார், அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாடம் கற்றுக் கொடுத்துட்டு இருந்த ஒரு வாத்தியார் தான். அவர் திடீர்னு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி தோன்றுறார். தோன்றிட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது ஒரு கேம், இந்த கேமில் கடைசி ஒருத்தர் யார் உயிரோடு இருக்காங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. ஸோ இந்த 40 பேரும், இந்த 40 பேரில் நீங்கள் யார் லாஸ்ட்டாக ஒரு ஆள் மட்டும் உயிரோடு இருக்கீங்களோ அவங்க தான் இந்த கேமோட வின்னர். அவங்க மட்டும்தான் இந்த தீவுலேருந்து வெளியே போக அனுமதிக்கப்படுவாங்க. ஸோ நீங்கள் உங்களை எப்படியெல்லாம் கொண்டுப்பீங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஸோ ஒரு ஒருத்தருக்குமான ஆயுதங்களை நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தரையும் கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு பேக் மாதிரி கொடுக்குறாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஒருத்தருக்கும் வித்தியாசமான ஆயுதங்கள் இருக்குது. ஒருத்தருக்கு பார்த்திங்கன்னா வில் அம்பு இருக்குது, ஒருத்தருக்கு கோடாலி இருக்குது, ஒருத்தருக்கு கத்தி இருக்குது, ஒருத்தருக்கு துப்பாக்கி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆயுதங்களை எல்லாருக்கும் சப்ளை பண்ணுறாங்க. ஸோ இந்த 40 பேரில் அந்த ரூம்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஒரு 2 பேர் வந்து இந்த வாத்தியாரை வந்து எதிர்த்து பேசுகிறாங்க. நீ யார் எங்களை இதெல்லாம் சொல்கிறதுக்கு, நாங்கள் எதுக்கு எங்களெல்லாம் கொலை பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக பேசுகிறாங்க. அதனால் அந்த வாத்தியார் என்ன பண்ணுறாரு, அந்த 2 பேரும் அங்கேயே போட்டு தள்ளிடுறாரு. என்னடா இது, வாத்தியாரே வந்து பசங்களை போட்டு தள்ளுறாரா அப்படின்னா, அதான் சொன்னேன் இல்லைங்களா, டிஸ்டோப்பியன் ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாசமாக போகிற கதை இதுதான். ஸோ வாத்தியாரே இப்படி போட்டு தள்ளிடுறாரு. அதுக்கப்புறம் மற்றவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அவ்வளோதான், அவரையும் போட்டு ஓட வேண்டியதான், அவ்வளோதான். முதல்ல மிச்சம் இருக்கிற 38 பேரும் சரி, அவங்களுக்கு கொடுத்த அந்த பையங்களை கொண்டு போயிட்டு ஆள் ஆளுக்கு காட்டுக்குள்ளே போயிட்டு தலைமையிறை வராங்க. இதில் பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட ஒரு சில கேரக்டர்ஸ், அதாவது நம்ம ஹீரோ ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 கேரக்டர்ஸ் காட்டுறாங்க. ஸோ அவங்கள சுற்றி தான் அந்த கதை நடக்குது. ஸோ அவங்க மட்டும் தப்பிச்சிக்கிட்டே வருவாங்க, அவங்கள சுற்றி இருக்கவங்களாம் செத்துட்டே வருவாங்க. ஸோ இப்படி கடைசியாக அந்த மிச்சம் இருந்த அந்த 38 பேரில் லாஸ்ட்டாக உயிரோடு இருந்தது யார், ஸோ அவங்க எப்படி மற்றவங்களெல்லாம் கொலை பண்ணாங்க, எப்படி தப்பிச்சாங்க அப்படிங்கிற இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு கதையை தான் வந்து நமக்கு இந்த படத்தில் கொடுத்துருக்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு படம் தான் இந்த பேட்டில் ராயல் அப்படிங்கிற படம். ஸோ அவங்க சொல்லும்போதே இது வந்து பேட்டில் ராயல் ப்ராஜெக்ட் அப்படின்னு தான் சொல்லுவார் அந்த வாத்தியார். ஸோ இது வந்து அப்பப்போ நடக்குதான்.
ஜப்பானில் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு வருஷம் இந்த மாதிரி பேட்டில் ராயல் ப்ராஜெக்ட் நடக்குது. இந்த மாதிரி காலேஜ் முடிச்சுட்டு வர பசங்களில் பாதி பேரை வந்து போட்டு தள்ளுறது அந்த பேட்டில் ராயல் ப்ராஜெக்டோடைய ஒரு அம்சம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கவர்மெண்ட் தான் அப்போ ஜப்பானில் நடந்துகிட்டு இருக்கு. இது ஏன் இந்த மாதிரி பசங்களை வந்து டார்ச்சர் பண்ணி கொலை பண்ண சொல்கிறாங்க, நீங்களே உங்களுக்குள்ளே கொலை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, யாருமே பார்த்தீங்கன்னா காலேஜ் பசங்க யாருக்குமே வந்து பெரியவங்க மேலே வந்து ஒரு மதிப்பு மரியாதை கிடையாது. காலேஜ்லேயே பார்த்தீங்கன்னா வாத்தியாரை வந்து அடிக்கிறது. ஸோ இந்த வாத்தியாரே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்தார் பார்த்தீங்களா, இந்த பசங்களுக்கு இந்த கேமை எடுத்து சொல்ல ஒரு வாத்தியார் வந்தார் பார்த்தீங்களா, அவங்க காலேஜில் இருந்தவர். ஸோ அவரே பார்த்தீங்கன்னா அந்த காலேஜில் படித்த ஒரு பையன் கத்தியால் குத்தி அவரை வந்து காயப்படுத்தியிருப்பான் காலேஜ் படிச்சுட்டு இருக்க டைமில். ஸோ இதையெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த கவர்மெண்ட்டும் சரி இந்த காலேஜ் சேர்ந்த பெரிய ஆளுங்களும் சரி அடல்ட்ஸ் வாத்தியாருங்கள் எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சின்ன பசங்கள்லாம் சரியில்லை இதுங்கெல்லாம் வளர்ந்து நம்ம சொசைட்டிக்குள்ளே வந்தால் கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் வந்து நடக்கும், கொலை ரேப்பு மர்டர் எல்லாமே நடக்கும். ஸோ அதனால் இதுங்களெல்லாம் வந்து காலேஜ் முடிச்சுட்டே வந்து போட்டு தள்ளிடலாம், அதில் ஏதாவது ஒன்று தான் ஒன்று ரெண்டு தப்பிக்கும். அந்த ஒன்று ரெண்டு தப்பிச்சு மேலே வரும்போது அது என்ன நினைக்கும் அப்படின்னா, ஐயோ நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாருமே ஒன்றா இருந்தோம், இவ்வளோ பேர் சாவடிச்சு நம்ம வந்திருக்கோம், இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு உருவாக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி கொலை பண்ணி தான் வந்து அந்த சின்ன பசங்களை வந்து திருத்தணும் அப்படின்ட்டு கவர்மெண்ட்டே முடிவு பண்ணிடுது. ஸோ எப்படிப்பட்ட கவர்மெண்ட் ஃப்யூச்சரில் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. நம்ம ஊர்லலாம் அப்படிப்பட்ட கவர்மெண்ட் வந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு 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 ஆக்ட், அது பேட்டில் ராயல் ஆக்ட், பிஆர் ஆக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஆக்டை தான் வந்து இந்த படத்தில் வந்து அவங்க கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கதை, ஆளாளுக்கு ஆளாள கொலை பண்ணுறது தான் கதை, கடைசியில் எங்கே போய் முடியுன்றது உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த படத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நமக்கு ரீசெண்டாக வந்து ஜெனிஃபர் லாரன்ஸோடைய நடிப்பில் வெளியான ஹங்கர் கேம்ஸ் படம் உங்களுக்கு கண்டிப்பாக மைண்டில் வந்து போகும். அது ஒரு புக்கு ஒரு நாவல்னு சொல்லுவாங்க, பட் இந்த படம் இந்த பேட்டில் ராயல்ங்கிற படம் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த மாதிரி புக்கும் உருவாச்சு, நாவலும் உருவாச்சு, ஹங்கர் கேம்ஸுங்கிற படமும் உருவாச்சு அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. ஏன்னா இந்த படத்தை பார்த்துட்டு நீங்கள் ஹங்கர் கேம்ஸ் படத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும், இந்த படத்தில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கும். இதே மாதிரி ஒரு தீவு ஹங்கர் கேம்ஸு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரம்மாண்டமாக பிக் பட்ஜெட்டில் ஒரு தீவு, ஒரு 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 வித்தியாசமான ஊர், ஒரு ஃபிக்ஷனல் கிராமம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா நிறைய ஹங்கர் கேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் வச்சுருப்பாங்க. அது என்னென்னா ஆள் ஆளுக்கு கொலை பண்ணிக்கணும், கடைசியில் மிஞ்சிற ஒருத்தர் தான் அந்த ஹங்கர் கேம்ஸோட வின்னர். ஸோ இந்த பேட்டில் ராயல்லேருந்து உருவானது தான் அந்த ஹங்கர் கேம்ஸ் படம்லாம். ஹங்கர் கேம்ஸ் மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய படங்கள் அதுக்கப்புறம் உருவாச்சு இந்த ஸ்லாஷர் ஜானரில். ஒருத்தர் ஒருத்தர் கொலை பண்ணிக்கிறது சா படம்லாம் பார்த்திங்கன்னா அப்படி தான், ஒருத்தர் ஒருத்தர் கொலை பண்ணிக்கிறதுலாம் இந்த படத்துலேருந்து தான் இன்ஸ்பயர் ஆகி உருவான படம் தான். ஸோ இது எல்லாத்துக்கும் முன்னோடி இந்த பேட்டில் ராயல் அப்படிங்கிற படம் தான். ஸோ இதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, இந்த படம் ஆல்ரெடி 15 வயதுக்கு உட்பட்டவர்கள் பார்க்கக்கூடாது அப்படின்னு தடை செய்யப்பட்ட படம். ஸோ 15 வயதுக்கு உட்பட்டவர்கள் நீங்கள் அப்படின்னா தயவு செஞ்சு இந்த படத்தை பார்க்காதீங்க. அதுக்கு மேலே இருக்கிறவங்க நீங்கள் தாராளமாக இந்த படத்தை பார்க்கலாம். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பரபரப்பு கேரண்டீடு உங்களுக்கு இந்த படத்தில். பரபரப்புனா எப்படி ஒரு பரபரப்பு, எப்படி கொலை பண்ணுவாங்க அப்படிங்கிறதான் பரபரப்பு. அந்த சுட்டு துப்பாக்கியில் சுட்டு கொலை பண்ணுவாங்களா, கோடாலியில் வெட்டி கொலை பண்ணுவாங்களா, இல்லை கழுத்தை தனியாக தலையில் அறுத்து கொலை பண்ணுவாங்களா. ஸோ இந்த மாதிரி உங்களை அடுத்தடுத்து கெஸ் பண்ண வச்சுட்டே இருப்பாங்க, இவன் எப்படி சாவான் இவன் எப்படி சாவான். ஸோ இந்த மாதிரி அடுத்தவன் எப்படி சாவாங்கிறத நமக்கு கெஸ் பண்ண வச்சுட்டே இருப்பாங்க. அதுதான் இந்த படத்துடைய மிகப்பெரிய பலம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாருக்குமே இந்த படம் வந்து பிடிக்குமா அப்படின்னு தெரியல, ஆனால் இந்த மாதிரி படத்தை விரும்பி பார்க்குற நிறைய ஃபேன்ஸ் நம்ம ஊரில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஃபேன்ஸ் நீங்களாக இருந்தால் உங்களுக்கு ஒரு பெரிய ட்ரீட் இந்த படம். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் உங்களை எந்த இடத்துலையும் போர் அடிக்காமல் வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான படம் இந்த பேட்டில் ராயல் அப்படிங்கிற படம். கிஞ்சி ஃபுகாசாக்கு அவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ எப்படி வந்து இந்த கதையை தேர்ந்தெடுத்தாங்க, ஏன் வந்து இதை படமாக்கணும்னு நினச்சாங்க, ஸோ அவங்களுக்கு என்ன மைண்ட் செட் இருந்தது அப்போது அப்படின்றது எதுவுமே தெரியல. ஆனால் மிகப்பெரிய சர்ச்சைகளுக்கு நடுவில் வந்து ரிலீஸ் ஆகி சக்கப்போடு போட்ட படம் இந்த பேட்டில் ராயல் அப்படிங்கிற படம். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்து உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு சோஷியல் மெசேஜ் உள்ள படம் தான். ஸோ அது என்ன மெசேஜுங்கிறது நீங்கள் படத்தை பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். பட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிலோ 15 இயர்ஸ் இந்த படத்தை பார்க்குறதுக்கு அலௌடு கிடையாது. உங்கள் வீட்டில் யாராவது அப்படி இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு அவங்கள பார்க்க வைக்காதீங்க. ஸோ அபோவ் 15 ஆர் 16 இயர்ஸ் நீங்களாக இருந்தால் கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் உட்காந்து பார்க்கலாம். அதுதான் நான் சொன்னேன் இல்லையா, வெட்டு குத்து ஸ்லாஷர் இந்த மாதிரி. அதுக்காக ஹாலிவுட் படங்களில் காட்டுற மாதிரி கொடூர ஸ்லாஷர்லாம் இல்லை, 2000 என்ன அளவுக்கு டெக்னாலஜி இருக்கோ அதை யூஸ் பண்ணி அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு 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 மூவியாக அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு வயலன்ஸ் கண்டென்ட் படத்தில் இல்லை. பட் படத்தில் வயலண்ட் கண்டென்ட் இல்லைனாலும் அவங்க தேர்ந்தெடுத்திருக்கிற ஸ்கிரிப்ட் வந்து பார்த்திங்கன்னா யங் பீப்புள் மத்தியில் வயலன்ஸை தூண்டும் அப்படிங்கிறனால தடை செய்யப்பட்ட படம் இந்த பேட்டில் ராயல் அப்படிங்கிற படம். ஸோ
சிக்ஸ்டீன் இயர்ஸ்க்குள்ளே யாரும் பார்க்காதீங்க, அதுக்கு மேலே இருக்கவங்க தாராளமாக பார்க்கலாம், உங்களை கண்டிப்பாக வந்து இந்த படம் கவரும். மேற்கொண்டு எங்கள் சேனலுடைய எல்லா ரிவ்யூஸும் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் எங்கள் சேனலோட வீடியோஸ் உங்களுக்கு ஆன் டைம் வந்து சேரும். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.